ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த உலகத்தில் நம்ம நல்லவனா கெட்டவனான்னு சுற்றி இருக்கவங்க நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக மாறுறதும் நம்மளை சுற்றி இருக்கவங்க கையில் தான் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். வடசென்னையில் ஒரு முக்கியமான இடம், இன்ஃபேக்ட் வடசென்னையோட நுழைவாயிலே ரெடில்ஸ். ரெடில்ஸ் ஒரு பன்முகம் கொண்ட ஒரு பிஸியான நகரம். இங்கே ரவுடிசம், டிரான்ஸ்போர்ட், ஸ்மக்லிங், ட்ரக்ஸ்னு எல்லாத்துக்கும் ஃபேமஸ். அதே சமயம் இங்கே ஃபாரின் கார்லேருந்து பிவிஆர் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்க பெரிய புள்ளிகளுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரே ஆள் மல்லா. கன்னு, பவுட்ரு, ட்ரக்ஸ், கஞ்சான்னு எல்லாமே சப்ளை பண்ணுவான். பில்லு பில்லுன்னு கூட புள்ளிங்க, சப்போர்ட்டுக்கு பெரிய புள்ளிங்கன்னு ஒரு சின்ன சாம்ராஜ்யமே ரன் பண்ணிட்டு இருக்கான். மல்லாவை ரீச் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு ஒரே வழி அவனை ரைட் ஹேண்டு சிக்கு ரெடில்ஸ் மீன் மார்க்கெட்டில் 7 நம்பர் கடையில் இருப்பான். அவன்கிட்ட போய் சீன் அனுப்புனானு சொல்லி எதுக்கோ காசை கண்ணில் காட்ட, அப்போ தான் அவன் பேசவே செய்வான். தல ஃபுல்லா பார்த்துட்டேன், ஒரு ப்ராப்ளம் இல்லை, பார்த்தியா நம்பலாம். எப்பே தல, நம்ம சீன் அனுப்பிக்கிறான், ஒரு ப்ராப்ளம் வராது. சிங்கிள் பேமெண்ட்டு, வெயிட் பார்ட்டி, நம்மளை பற்றி நல்லா தெரியும். ஏன் போனவர் நம்ம குமார் போன. கூடவே இருந்துட்டு நமக்கே பின்னாடி இது பார். எச்ச, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஏதனா சிக்கன் ஆகி கோத்து விட்டனா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. கடந்தேனே 3 ஆண்டு உனை பிரிந்து தனிமையில், நீ தேனே நான் வந்து இயற்கை சேர்த்தது உன் அருகே. கரெக்ட் சார், சுத்தமா புரியல. உனக்கு புரியுதுன்னு தெரியும், அது பிடிச்சிருக்குன்னு தெரியும். காவ்யா,
நமக்கு பிரேக்கப் ஆகி இந்த 3 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. உன்னை எப்படி பிரிஞ்சதுன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் உன் நினைக்காத நாளே இல்லை. இந்த 3 வருஷம் நீ சேஞ்ச் பண்ண டிபியிலேருந்து உன் ஸ்டேட்டஸ் அப்டேட் வரைக்கும் நான் எல்லாமே வச்சுருக்கேன். ஏன்? பிகாஸ் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். இந்த ஒரு மீட், இந்த ஒரு நிமிஷத்துக்காக 3 இயர்ஸ் வெயிட் பண்ணேன். சம்திங் சம்திங் ஏதோ ஒரு ஃபீல் அனிருத் பீஜம்ல எனக்கு கேட்டுச்சு. உனக்கும் அதே ஃபீல் இருக்குதானே? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். காவ்யா, காவ்யா, என் பர்த்டே நீ பார்ட்டி வச்சிருக்கேன், நீ கண்டிப்பா வரணும். உனக்காக வெயிட் பண்ணுவேன். யோசிச்சு சொல்றேன். கல்லியாரு கலர் மைனு தாக்குற பொண்ணு, டைரக்டர் டுயட்டு பாட வச்சது என்ன? செந்தமிழ்ல டாக்கிங் டாமா பேசுற பொண்ணு, உன் மௌனத்துல மூழ்கடிக்க வச்சது என்ன? அவுட்டிங் லாண்டிங் தான் நீ வந்ததால கல்லியாரு கலர் மை. இனியே உனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியல காவ்யா. நீ தான் என் கண்ணுக்குள்ள தேடி சொல்லணும் எனக்கே உன்னை இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. உன்னால லைஃப் இப்போ ஷைன் ஆனதே. I love you. வெட்ட வெளியில் கொட்டாங்கட்டி, கட்டாந்தரியில் மஞ்சங்கட்டி, மஞ்ச கவுரில் தாலி கட்டி சேர்ந்துக்கலாமே. இல்ல Facebookல டாக் பண்ணி, Instaல அட்டினுட்டு, WhatsAppல ஸ்டேட்டஸ் போட்டு, வெல்தாவே லைஃப் ஃபுல்லா வாழ்ந்துக்கலாமே. கலாமே கலாமே கல்லியாரு கலருமை. சென்னை வேளச்சேரியில் கன் புழக்கங்கள். 3 வாலிபர்கள் மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். போலீசார் வலைவீச்சு. தண்ணி வேற வரல. இந்த மோட்டர் கூட நான் தான் போடணுமா? எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் இந்த வீட்டுல. ஏன், இந்த வீட்டு எஜமான் அதான் உங்க அப்பன். இதெல்லாம் கூட பண்ண மாட்டாரா? ஆனா ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணுவாரு. செத்தும் தொலையாது, இருந்து நம்ம உயிரை வாங்குது. இந்த ஆளு அவரை பத்தி பேசலன்னா இவளுக்கு தூக்கமே வராது. இவளுக்காகவே அவரை கூட்டி போய் முதிர இடத்துல செத்தலாம்னு இருக்கு. சூடு சொரணியே இல்லாம குழந்தைக்கு வச்ச ஆப்பிள் எடுத்து தின்னுட்டு இருக்கு பாரு. என்ன காரணம்?
ஈவினிங்குள்ளே ரெடி ஆகிடலாம். ஈவினிங்குள்ளே 100 பீஸ் ரெடி ஆகிடும் சார். என்ன சார், சென்னையெலாம் செட் ஆகிடுச்சா? இல்லை சார், பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல தெரில சார். சொர்க்கம் போல இருந்தேன், என் ஊரை விட்டு இங்கே புலப்பு தேடி வந்திருக்கேனே. இங்கே இருக்க ஒவ்வொருத்தர் கண்ணை பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பசி, வெறி, துரோகம், காமம், நாடகம்னு எல்லாம் முகமூடி போட்டு தான் பேசுகிறாங்க சார். இங்கே யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றும் தெரில சார். விடுங்க சார், இப்போ தானே வந்திருக்கீங்க, போக போக செட் ஆகிடும். அப்புறம் வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்களா? இல்லை சார், இன்னும் 1 வீக் ஆகும் சார். சரி ஓகே, வாங்க சார், டைம் ஆச்சு, நம்ம போகலாம். தலை சுத்தி வச்சுலாம் பேசுறோம்ல, எதுக்கத்தால அண்ணன் ஜிக்கி ஜிக்கின்றாரு? என்னடா அவ்வளோற? கஸ்டமரை பிடிக்கிறது, ரிஸ்க் எடுத்து பொருளை கைமாத்துறது, எல்லாமே நம்ம பேர் மட்டும் அவனுக்கா? அதுக்கு என்னடா பண்றது? தலை ஜிக்கிக்கு அப்புறம் அண்ணனுக்கு எல்லாமே நீ தான். நீயும் அவரை எடுத்து போகக்கூடாது. அவன் இருக்கிற வரைக்கும் அவன் தான் அண்ணனுக்கு எல்லாமே. அதான் சொல்றேன், அவனை போட்டுடலாம். ஏய், ஏதாச்சும் சிக்கம் ஆயிட்டா கோளாடுறா? ஒன்னே ஆகாது, நான் கூட இருக்கேன், நம்ம பார்த்துக்கலாம். எதனா சிக்கன் ஆகி கோத்து விட்டனா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. ஏய், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இன்னொரு பைப் போட அடிச்சுட்டு பேசலாம். தலை காலியாச்சு, இங்கே இரு, நான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல தந்துடுறேன். சரி போயிட்டு சீக்கிரமா வா. ஏய் இரு இரு, நானும் வரேன். எங்கடியா அவரை காணோம்? ரொம்ப முக்கியம். அது எங்கே போனால் எனக்கு என்ன, அப்படியே ஒருடியாக போயிட்டாலும் சந்தோஷம்தான் எனக்கு. இவ வேற நொய் நொய்யின்ட்டு நானே 4000 ரூபா காசை காண தேடிக்கிட்டு இல்லமா, லொகேஷன் சரியா காட்டல, சுத்த வைக்குது. நீங்க ஸ்ட்ரீட் கோல வரவேனா, நானே மெயின் ரோட்க்கு வரேன். கரெக்ட்டா எங்க இருக்கீங்கன்னு லொகேஷன் சொல்றீங்களா? கரெக்ட்டா தெரியலமா, பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு. ஐயோ, அங்க போயிட்டீங்களா? சரி அங்கே இருங்க, நான் வரேன். மச்சா மச்சா மச்சா, பாத்தியா? திருப்பு 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 திருப்பு.
இந்த நேரத்தில் எங்கடி போற? எவனாவது நைட்டு கூப்பிட்டுருப்பான். என் வீட்டுக்கு வரியா? பொறுக்கி இச்சி கைய விடுறா. ஏ பேபி, வாட்ஸ்அப். என்ன பேபி பண்ற? பிஸியா இருக்கியா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை. இந்த வீக்கெண்ட் நம்ம ரெசார்ட் போகலாமா? எவ்வளோ நாள் தான் நான் உன் வாய்ஸ் மட்டுமே கேட்குறது. நான் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பேசிட்டு வா, அப்புறம் வந்து கால் பண்ணு. கண்ணே உன்னை பார்த்தே உளமாற சேர்த்தேன், மதுரம் தூவிதயம் கொய்யவா. குறும்பில் வாழ்வை உணர்த்தவா. இந்த தோளில் உன்னை தூக்கி சுமக்கிறேன், காலம் யாவும் உன்னை காப்பே. சென்னை வேளச்சேரியில் 7 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டாள். இச்சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. Thank you.
புரியாது சேர்ந்தவை, புரியாது நேர்ந்தவை. புரிகின்ற வயதெதுவோ புதைந்ததடி உன் திருமேனா. கூறாது வீற்றிருந்தாய், உன்னை காணாது காத்திருந்தேன். கண்டேனே உன்னை சிதைக்கப்பட்ட அணுவாய், என் சித்திரமே அலங்கோலமாய், அலங்கரித்தவன் என்று அவலமாய், அலங்கோலம் என்று உலகமாய். அப்பா, என்ன பைக்கில் ஒரே ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போறியா? எனக்கு நிறைய பலூன், நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தெரியாப்பா. பதினெட்டு அகவை. அதுவரை பெண் குழந்தை, திசைகெட்டு போனாலும் மறப்பேனோ நான் இதை, குருதியில் அவன் மிதக்க மண்ணிலே, அதுவரை உறக்கமேது என் கண்ணிலே. புரிஞ்சது பேப்பரை திறந்தாப்பிலே செயின் பெருப்பு, கருப்பைப்பு, சாமியாரி அரிப்பு, இதுக்கு மேலே குழந்தை குழந்தை கூட மாட்டுக்கிறானுங்க. இவங்கெல்லாம் நடு ரோட்டில் அடிச்சு கொள்ளணும், அப்போ தான் அந்த நாய்க்கு திருந்தோணுங்க. இவங்களுக்கு கொன்னால் கேஸ் கூட இல்லாத மாதிரி சட்டம் போடணும், அப்போ தான் அந்த நாடு உருப்பிடும். போங்க, அவன் வேலையை போய் பாருங்கய்யா.